விடை வரலாதுக்கு பெரிய ஹை. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற செக்மெண்ட்டோட எபிசோட் நம்பர் 3ல இன்னைக்கு இருக்கும். இந்த செக்மெண்ட் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்சது. கடைசி ஒரு 2.5 மாதமாகவே எந்த எபிசோடும் வரல. சரி, இன்னைக்கு வந்து ஒரு மாற்றமாக இருக்கட்டும்னு இந்த செக்மெண்ட் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் உட்காந்துருக்கும் போது ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டிருப்போம். அந்த ஹெட்ஃபோன் போட்டிருக்கும் போது திடீர்னு நம்ம கொட்டாவை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெட்ஃபோன்லேருந்து வர சவுண்ட் எதுவுமே வந்து நம்ம காதுகளுக்கு கேட்காது அந்த கொட்டாவை விடுற டைமில் மட்டும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சின்ன ஃபேக்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் வந்து அந்த நேரத்தில் மட்டும் காது கேட்க மாட்டேங்குதுன்னு நான் யோசித்தேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதனால தான் வந்து சரி இப்படி ஒரு செக்மெண்ட் பண்ணுவோமே, ஒரு எபிசோட் பண்ணுவேமேன்னு வந்திருக்கேன். இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கொட்டாவே விடுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இயரோட பேசிக்கான அனாட்டமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம இயரை வந்து மொத்தம் 3 தான் பிரிக்கிறாங்க நம்ம காதுகளில், இயர் ட்ரம், மிடில் இயர், இன்னர் இயர். ஸோ இப்போ ஒரு சவுண்டு வேவ் நம்மளோட இயருக்கு ரீச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இயர் ட்ரமுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷர் சேஞ்சினால தான், ஐ மீன் நம்ம சரௌண்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா, அது சேஞ்ச் ஆனால் தான் நம்மளோட இயர் ட்ரம் ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆகும். இது வைப்ரேட் ஆன பிறகு என்ன பண்ணுதுன்னா மிடில் இயருக்கு போகுது. இந்த மிடில் இயர்லேருந்து இன்னர் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ண மொத்தம் மிடில் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 3 சின்ன போன்ஸ் இருக்குது. என்னென்ன போன்னா ஆசிக்கல், மேலியஸ், அப்புறம் இன்கஸ் அண்ட் ஸ்டெப். இந்த 3 பவுனும் ஒன்றா ஒர்க் பண்ணி தான் நமக்கு வந்து இன்னர் இயருக்கு அனுப்புது இந்த சவுண்டு. இந்த 3 பவுன்ஸும் பக்காவாக ஒர்க் ஆகி இன்னர் இயருக்கு அனுப்புதுன்னு சொல்கிறேன்ல. ஸோ அதில் கோக்லியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புது. அந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட பிரெயினுக்கு சவுண்ட் வேவ்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆகி போகுது. இதுக்கப்புறம் மிடில் இயர்லேருந்து பேக் ஆஃப் நேசல் கேவிட்டியை கனெக்ட் பண்ணுற யூஸ்டாச்சியன் டியூப், அதாவது எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வராது, ஏன்னா வந்து நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் கிடையாதுல. சரி, அந்த யூஸ்டாச்சியன் டியூப்பை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கொட்டாவி விடும்போது, நம்ம சாப்பிடும் போது, தும்மும் போது, அப்புறம் திடீர்னு நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த யூஸ்டாச்சியன் டியூபோட வேலை என்னென்னு வச்சுக்கோங்களேன், மிடில் இயரில் இருக்க யாரை வந்து வெளியே அனுப்புகிறதும் உள்ளே எடுத்துக்கிறதும் தான். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இயருக்குள்ளே இருக்க ஏர் ப்ரெஷர், அதாவது மிடில் இயரில் இருக்குது பார்த்திங்களா ஏர் ப்ரெஷரு, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இதோடய ஒர்க்கே. இப்போ வந்து அந்த கொட்டாவி விடுறதுனால ஏன் வந்து நம்ம காது கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். மொத்தம் 2 ரீசன் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சவுண்டு வேவ்ஸ் நம்ம காதுக்குள்ளே வர்றதுனால ஏர் ப்ரெஷரில் டிஃபர் ஆகி இயர் ட்ரம் ஃப்ரீயாக வைப்ரேட் ஆகுது. சப்போஸ் நாம் கொட்டாயை விடும்போது பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டான ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகி நம்ம இயர் ட்ரம்மை வந்து ஃப்ரீயாக வைப்ரேட் பண்ண விட மாட்டேங்குது. இது எப்படி அன்பேலன்ஸ்டு ப்ரெஷர்னு நீ சொல்லலாம்னு கேட்கலாம். ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், சரௌண்டிங்கோட ஏர் ப்ரெஷரும் நம்ம காதுக்குள்ளே இருக்க ஏர் ப்ரெஷரும் ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் இயர் ட்ரம் வந்து ஃப்ரீயாக வைப்ரேட் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது, இதுக்கு அடுத்து ஸோ இயர் ட்ரம்லேயே வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக வந்து உங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. சப்போஸ் நம்ம இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மசில் இருக்குது, அதாவது இந்த டென்சார் டிம்பானி மசில்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்டெப்பிடியஸ் மசில்னு இன்னொரு மசில் இருக்குது. இந்த ரெண்டு மசிலோட வேலை என்னென்னா, இந்த ரெண்டு மசிலும் நாம் வந்து கொட்டாவி விடும்போது என்ன பண்ணுதுன்னா டைட் ஆகுது. இந்த டைட் ஆகுறதுனால என்ன நடக்குதுன்னா நம்மளோட இயர் ட்ரம்மில் வர சவுண்டு வேவ்ஸை பர்ஃபெக்டாக இன்னர் இயருக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணாது. இதோட ஒர்க் என்னென்னா, நம்மளோட இயரில் வந்து இயருக்குள்ளே எந்த அளவுக்கு ஏர் உள்ளே போகணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறது இந்த டென்சார் டிம்பானி மசில் அண்ட் ஸ்டெபேடியஸ் மசில் தான். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எபிசோட். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். ஸோ காற்றழுத்தம்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுது, நம்ம கொட்டாய் விடும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இது வந்து ஒரு சின்ன சயின்ஸ் தான். அதனால தான் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் கடுகு சிறுத்தாலும் காரக்குறையாதுன்னு வச்சுருக்கோம். சரி, இந்த எபிசோடை வந்து நம்ம முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த எபிசோட் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜிசி நம்பர் 7 ப்ரொடக்ஷன்ஸ். உங்களை அடுத்த ஒரு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் மாதிரி பாய் டாட்டா ஆண்டில் தனிச் விஜே.